ஹாய் யூஎஸ், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட்டாக வந்து பார்த்துருக்கிறது இந்த டேபிளர் காலத்தை பற்றி பார்த்துருக்கோம். அதாவது அத்தியாயம் ஆறில் வேற்றுமைகள் அப்படின்னு சொல்லிட்டு அட்டவணை மூணை பார்த்துருப்போம். ஸோ இது ரொம்ப முக்கியமான அட்டவணை, இதை வந்து நீங்கள் வந்து எல்லோரும் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கே வந்து ரெண்டாவது வீடியோ போடுறோம். ஸோ அதை பற்றி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் வந்து உங்களுக்கு எப்போ எது தேவையோ அப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த அட்டவணையை நீங்கள் கிளியராக முடித்ததுக்கு பிறகு அடுத்த எக்ஸசைஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ மற்றவங்க முடிச்சுட்டு ரெடியாக இருக்கிற பழைய சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நீங்கள் அடுத்த வீடியோவை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நம்மளோட இது கடமை வீடியோ போடணும், அது உங்களுக்கு எப்போ தேவையோ அதை நீங்கள் எடுத்து பார்த்துக்கணும், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அந்த வேற்றுமைகள்லேயே அடுத்து கொடுத்துருக்காங்க 73. நாலாம் வேற்றுமை உருவாகிய கு என்பதற்கு போடு என்ற குறி, போடும் என்பதற்கு போடும் என்ற குறிக்காக என்று வந்தால் இருக்காக என்று வந்தால் வாகுள்ள இடங்களில் இரட்டித்து எழுதப்படும். எடுத்துக்காட்டாக மணிக்காக, அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிள். அதாவது மணிக்கு அப்படின்னு வரும்போது ஒரு கூக்காக ஒரு கோடி கிளிப்போன்னு நம்ம சொல்லியிருந்தோம். மணிக்காக அப்படின்னு வரும்போது ரெண்டு கா வருது, கூ வரும்போது ஒரு கோடு. ஸோ இன்னொரு கா வரும்போது ரெண்டாவது அந்த கோடையே கொஞ்சம் பெருசாக கிழிச்சிக்கோங்கன்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ரொம்ப சிம்பிள். மணி இக்காக, அதே வந்து மணிக்கு மணி கு, இந்த கோடு வந்து கு, இந்த கோடு வந்து இக்காக. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதை கூட தூக்கிக்கோங்க, இக்கை கூட தூக்கிக்கோங்க, அது சந்தி எழுத்து. ஸோ காக, ரெண்டு காக வரும்போது கொஞ்சம் கூட கிழிச்சிக்கோங்கன்னு சொல்கிறாங்க, வேறு எதுவும் கிடையாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஐந்தாம் வேற்றுமை உருவாகிய நின்று என்பதற்கு போடப்படும் குறிய இன்றி என்று வந்தாலும் கடைசியில் ஈ உயிர்குறி போட்டு எழுதப்படும். எடுத்துக்காட்டாக வீடின்றி, வீடின்றி. ஐந்தாம் வேற்றுமை உருவாகிய நின்று, நின்று என்பதற்கு போடப்படும் குறிய இன்றி என்று வந்தாலும் கடைசியில் ஈ உயிர்குறி போட்டு எழுதப்படும். எடுத்துக்காட்டாக வீடின்றி. இது இந்த இன்றின்னு சொல்லியிருக்கோம்ல பார்த்திங்கன்னா, நின்று, மணி நின்று, அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, நின்றுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ இன்றின்னு வரும்போது இன்னும் கடைசியில் வந்து ஒரு புள்ளி வச்சுக்க சொல்லி சொல்கிறாங்க, வேறு எதுவும் இல்லை. ஸோ நின்று, நின்று, நின்று அப்படின்னு வரும்போது இன்றி அப்படின்னு வச்சுக்க சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடா சிம்பிள் வந்து மேலே போட்ட மாதிரி நின்று, நின்றுன்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதே கோட்டு மேலே போட்டால் நின்றி, அப்போ கோட்டுக்கு மேலே போட்டு ஒரு புள்ளி வச்சோம்னா நின்றி, அதுதான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ ரீ சவுண்டு வரணும், ஈ சவுண்டு வரணுங்கிறதுக்காக அப்படி சொல்லியிருக்காங்க, வீடின்றி. அப்போ அந்த அது ஸ்ட்ரோக்கை யூஸ் பண்ணோம்ல, இன்றி நின்றி நின்று ஸ்ட்ரோக்கை யூஸ் பண்ணோம்ல, ரூ வரும்போது அப்படி, ரீ வரும்போது புள்ளி வச்சுக்க சொல்கிறாங்க. ஆறாம் வேற்றுமை உருவாகிய உடைய என்பதற்கு போடப்படும் குறிய உடையது என்று கடைசியில் வந்தாலும் எழுதப்படும். மணி உடையது, உடைய, உடைய, அப்போ தூக்கு இதே போட்டுக்கலான்னு சொல்ல, மணியுடைய தூ அப்படின்னு போட்டுக்க சொல்லி சொல்லுவேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மணி உடைய, இப்படி தான் நம்ம படிச்சிருப்போம். இந்த ஸ்ட்ரோக் வந்து டைய 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 அப்படின்னு தான் எழுதி படிச்சிருப்போம், மணி டைய. அப்போ மணியுடையதுன்னு வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும், மணி டைய இது இப்படியும் போடலாம், மணி டைய இப்படி முடியும் போது அடுத்து வந்து டைய மணியுடைய இந்த வார்த்தை வந்து முடியல. ஸோ வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக அந்த ஸ்ட்ரோக் வரும்போது மணியுடைய அப்படின்னு முடியாது, புள்ளி வைக்கணும்ல அந்த இடத்துல முடியாது. அப்போ வந்து அது என்னவாக இருக்கும், மணியுடையது முடிக்கிற மாதிரி தான் இருக்குமோ ஒழிய அது வந்து கண்டினியூஷன் கிடையாது. அப்போது ஒரு வார்த்தையில் ஒரு பேராவிலையோ இல்லை வந்து ஒரு லைன்லேயோ மணியுடையன்னு வரும்போது, மணியுடையன்னு வந்து புள்ளி வைக்கும் பொழுது தான் அந்த இடத்துல எப்படி வந்து மணியுடையன்னு வரும், மணியுடையது அப்படின்னு தான் வரும். ஸோ அதான் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆறாம் வேற்றுமை உருவாகிய உடைய என்பதற்கு போடப்படும் குறிய உடையது என்று கடைசியில் வந்தாலும் எழுதப்படும். கடைசியில்னால் வந்து அந்த லைனில் நீங்கள் புரிஞ்சிக்கணும், மணியுடையது மணியுடையன்னுங்கிற சிம்பிளை பார்த்துட்டு மணியுடையதுன்னு இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கணும், வேறு எதுவும் இல்லை. வேற்றுமை ஏற்ற வார்த்தைகளில் இறுதியில் ஏ ஓ வந்தால் உருவு குறிகளோடு ஈற்று உயிர்குறி ஏ ஓ சேர்த்து எழுதப்படும். எடுத்துக்காட்டாக மணியையே மணிய, மணியால், மணியாலோ, மணிக்கே, மணியிடத்தில், வழியிலே, மணியிடத்திலே. அதாவது நம்ம போன வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம், மணி அப்படிங்கிறது ஒரு வேர்டு, மணியை அப்படிங்கிறது ஐ சவுண்டு,
மணியே அப்படிங்கிறது ஏ சவுண்டு, மணியோ அப்படிங்கிறது ஓ சவுண்டு. ஸோ இந்த ஐ, இந்த ஐ ஏ ஓ சவுண்டுங்கிறது எப்போவுமே எல்லா வார்த்தைகளையும் வரும். இப்போ தான் எல்லா வார்த்தைகள்னால் நான் அந்த மீனிங்கில் சொல்கிறேன், எல்லா வார்த்தைகள் மீன்ஸ் எல்லா தமிழ் வார்த்தைகளும் கிடையாது, தேவைக்கேற்ப. இப்போ உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னா கனிம் கனி, அந்த கனியை பறித்து வா அப்படின்னு சொல்லும் போது ஐ வருது, கனியை அப்படின்னு வருது. அந்த கனியே வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது ஏ வருது. ஸோ கனியே வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த கனியோ அப்படின்னு சொல்லும்போது ஓ வருது. இது எல்லாமே எங்கே வருது அப்படின்னு சொல்லி, அதாவது ஆச்சரியக்குறி, கனியே கனியோ, இது வந்து ஓ வந்து ஆச்சரியக்குறி, அந்த மாதிரி இடங்களில் இது ஓ வருது. அந்த கனியை அப்படின்னா முடிஞ்சிருச்சு, ஸோ அந்த மாதிரி இடத்துல இது வரும். கனியே கனியேன்னா தொடருது, அவ்வளோதான். அந்த கனியே வேண்டாம், அந்த கனி அந்த அந்த கனியிலே விஷம் இருக்குது, அப்போ வந்து அது தொடருது. ஸோ ஏ ஐ ஏ ஓ. ஸோ இது வந்து அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க, வேற்றுரிமை ஏற்ற வார்த்தையிலே இறுதி ஏ ஓ வந்தால் உறுப்பு குறிகளோடு ஈற்று உயிருக்கு ஏ ஓ சேர்த்து எழுதப்படும். திரும்ப ஒரு ஏ ஓ சேர்த்து எழுதிக்கலான்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு அந்த ஒரு சில ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் நான் போட்டு காட்டுறேன். இப்போ வந்து இதே மணியையே நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோம், அப்போ தான் வந்து உங்களுக்கு புக்கில் இருக்கிறதுனால உங்களுக்கு புரியும். ஸோ மணி மணியை, அதாவது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மணி, ஓகேவா, இது மணியை, ஓகேவா, மணி ஐ ஐ வருது. இதே மணி ஏ அப்படின்னு வரும்போது மணி ஏ. இந்த சுழி வந்து மூடக்கூடாது, மூடாமல் இருந்தால் ஏ சவுண்டை குறிக்குதுன்னு அர்த்தம். அப்போ மணியோ, அப்போ இது மூடிடணும், மணியோ. சரி, இது மூணு நம்ம இதனால் நல்லா கன்ஃபியூஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இது மணி, இது மணியை, இது மணியே, இது மணியோ, ஓகேவா. இதில் கன்ஃபியூஸ் இருக்கக்கூடாது, இது ஒரு பாயிண்ட்டு, ஓகேவா. ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மணியையே அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் என்ன, ரெண்டு ஐ வருது, இது வந்து பார்த்தீங்கன்னா மணியை. அப்போ மணியையே அப்படின்னு வரும்போது ம நீ ஐ ஏ, ஏன்னா ஏன்னு முடியுது, மணியை மணி ஐ ஏ. ஸோ இங்கே ஏ வருது, இங்கே ஐ வருது. ஸோ ஐ ப்ளஸ் ஏ ரெண்டும் வருது, ம நீ ஐ ஏ, ஓகேவா. மணியையோ ம நீ ஐ யோ, அப்போ இந்த இடத்துல ஐ வருது, இந்த இடத்துல ஓ வருது, ஓகேவா. ஐ ப்ளஸ் ஓ கலக்கும் பொழுது இப்படி ஓ சிம்பிள் வந்துடணும், ம நீ ஐ ஏ, ம நீ ஐயோ, மணியையோ மணியையே, ஓகேவா. ஸோ அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க, மணியையே மணியையோ இங்கே எங்கேயுமே கொடுக்கல, நானாக சொல்லிட்டேன். ஸோ மணியையே ஏ வர இடங்கள்லாம் நம்ம பார்த்துருவோம். மணிக்கே ஏ வருதா, ம நீ கா போட்டு கே போட்டாங்க மணிக்கே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மணியாலோ, மணியாலோ ம நீ ஆ லோ, ஓ சவுண்டு வருது பாருங்கள், அதனால் அவங்க ஆலில் வந்து மூடிட்டாங்க, ஆலில் வந்து அந்த இதை போட்டு மூடிட்டாங்க. ம நீ ஆ லோ, ஓ சவுண்டு வருது. ஸோ வந்து மணியாலை, இது மணியாலை, மணியாலையே லை ஏ, இது மணியாலையே. இது வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, மணியாலோ லா ஓ, ஓ வந்து கண்டினியூவாக வந்துடுச்சு, மணி ஆலோ. ஸோ வந்து மணியாலோன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மணிக்கே மணியையே, வலியிலே ஏ சவுண்டு வருது, ம வலியிலே ஏ சவுண்டு வருது, அதனால் அவங்க மூடலை, அது அந்த ஸ்ட்ரோக் அப்படி இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கு கொஞ்சம் அதிகமாக அங்கே விழுந்துருச்சு, வேறு எதுவும் இல்லை. வலியிலே அப்படின்னு சொல்லும் போது அந்த ஏ சவுண்டு வருது. ஸோ இலே இலே ஈக்கு ஈ இலேங்கிறதுனால கூட்டு மேலே போட்டிருக்காங்க, ஏன்னா ஈ சவுண்டு இல்லை, ஈ லே லே போட்டு ஏ பிடிச்சிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மணி இடத்திலே அப்படி வரும்போது மணி இடத்தில், தில் சவுண்டு நம்ம படிச்சிருப்போம், தில் தில் இப்படி போட்டு போட்டு பழகியிருப்போம், தில் இது தில்லுங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது தி தி இது வந்து தில். அப்போ மணி இடத்தில் மணி இடத்தில் லே, மணி இடத்தில் லே,
மணி இடத்தில் லே, மணி இடத்தில் லே. ஸோ மணி இடத்திலே அதான் அவங்க போட்டிருக்காங்க, மணி இடத்திலே. மணி இடத்திலோ அப்படிங்கும் போது இந்த இதை க்ளோஸ் பண்ணிடணும். மணி இடத்தில் லோ, மணி இடத்தி லோ. ஓகேவா, அதை க்ளோஸ் பண்ணி மணி இடத்திலேயே, மணி இடத்தி லே ஏ. ஓகேவா, மணி இடத்தில் தில் லே ஏ, ஏ சவுண்டு வருது. லே ஏ, மணி இடத்திலேயே ஏ சவுண்டு வருது. ஸோ ரெண்டு ஏ போட்டிருக்கோம், ஏ ப்ளஸ் ஏ. லே ஏ, லே ஏ. ஓகேவா, ஐன்னு புரிஞ்சக்கூடாது அந்த இடம், லையேன்னு வராது. மணி இடத்திலையே, மணி இடத்திலேயே அப்படி தான் நம்ம போடுவோம். மணி இடத்திலையே அப்படின்னு ஐயேன்னு வராது, லேயேன்னு தான் வரும். லேக்கு அங்கே ஒரு ஏ வருது. ஓகேவா, மணி இடத்திலேயே. உடன் என்பதற்கு, உடன் என்பதற்கு என்ற குறி போ, டேஷ் என்ற குறி போடப்படும். உடனே என்பது எனும் பொழுது கடை கொக்கிக்குள் ஏ குக்கியை போடுவது சிரமமாதலால் குக்கியின் போக்கிலேயே ஈற்று ஏ உயிர்குறி எழுதப்படும். எடுத்துக்காட்டாக மணியுடன், இது மணியுடன், மணியுடனேயே, 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 மணியுடனே, மணியுடனேயே. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மணியுடனே ஏ ஒரு ஏ வருது. இந்த இடத்துல மணியுடனேயே ரெண்டு ஏ வருது, இது மணியுடன். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த கொக்கி வருது. ஸோ இந்த கொக்கி வருது, அதை வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் அதனால் அதை விட்டுட்டு நே ஏ, நே ஏ. ஸோ அந்த அந்த இதுலேருந்து ஜாயின் பண்ணுறாங்க. இதுவரையும் அந்த ஸ்ட்ரோக்கு, அதாவது ஒரு கொடை இருக்குது, அதாவது ஒரு கொடை இது இருக்குது. இப்படி சுழிக்கும் பொழுது நீங்கள் இதுவரையும் இதோட ஸ்ட்ரோக்கு, இதுக்கு மேலே தான் நீங்கள் அந்த ஏ சவுண்டுக்கு எடுத்துக்கணும். ஓகேவா, அதான் அவங்க சொல்கிறாங்க. அந்த மணியுடன் அப்படின்னா இப்படி போடுவீங்க, மணியுடனேயே அப்படின்னா ஒரு இது போட்டுக்க வேண்டியதுதான், மணியுடனேயே ரெண்டு இது போட்டுக்க வேண்டியதுதான். ஏற்கனவே சொன்னாங்க கடைசியில் இடையே என்ற, கடைசியில் இடையே என்ற, இடையே என்று வந்தால் என்று டேஷ் என்று எழுதப்படும். எடுத்துக்காட்டாக மணி இடையே, மணியுடையே, மணி இடையே, ரெண்டு ரெண்டு இருக்குது பாருங்கள், ரெண்டு வார்த்தை இருக்குது, ரெண்டுத்துலேயுமே ஏ சவுண்டு வருது. ஸோ இதில் வந்து என்ன, எப்படி நீங்கள் வந்து மணியுட, மணி இடையே, மணியுடையே, யூவும் வருது ஈயும் வருது. மணி யுடையே, மணி இடையே. ஸோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மணி டையே, இது இப்படி போடுக்கணும், மணி இடையே, இது இப்படி போட்டுக்கணும், மணி இடையே, மணியுடையே. ஓகேவா, மணி இடையே, மணியுடையே. ஸோ இந்த இதை வந்து இப்படி திருப்பினீங்கன்னா உடையே, இப்படின்னா இடையே, உடையே இடையே. ஓகேவா, இது டிஃப்ரென்ஸ் ரொம்ப முக்கியம், உடையே இடையேக்கு. சரியா, இந்த இந்த இடையேங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரேராக தான் வரும். ஓகேவா, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த ஒரு நிமிஷம், ஆ ஸோ வந்து பார்த்திங்கன்னா மணி இடையே, மணியுடையே. இந்த உடையே ஸ்ட்ரோக்கு வந்து அடிக்கடி வருங்க, அதனால் அதனால நான் வச்சுங்க. இடையே ஸ்ட்ரோக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும், உடையே இப்படி வரணும், இடையே இப்படி வரணும். உடையே இது டை ஏ, இடையே. ஓகேவா, ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் காட்டணும். இது வந்து பார்த்திங்கன்னா மணி இடையே, இது வந்து இது வந்து மணியுடையே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேற்றுமைகள் அப்படின்னு சொல்லிட்டு பயிற்சி 18, படித்து எழுதி விரிவெளித்தில் எழுதுக, படித்து எழுதி விரிவெளித்தில் எழுதுக. ஓகேவா, அவங்க என்ன சொல்கிறாங்க, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பயிற்சி 18 வந்து பார்த்திங்கன்னா இந்த டையே, டையே, பையே, கையே, மையே அப்படிங்கிற வரதை எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் படித்து நீங்கள் எழுதிக்க வேண்டியதுதான். இதை வந்து படித்து பார்த்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி, அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி எழுதிட்டானாலும் ஒவ்வொன்றையும் வந்து 5 lines எழுதி பாருங்கள். இது கொரோனா டைம் தான், ஃபுல் டே செலவு பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து டைம் இருக்குது அப்படின்னா இதை ஃபுல் டைம்ஸ் 5 lines எழுதி பார்க்கலாம். ஸோ ஒரு வாட்டி எழுதி பார்த்து இது என்ன வேர்டுன்னு கண்டுபிடிக்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ 5 lines எழுதி பார்த்திங்கன்னா அந்த வார்த்தையே நான் உங்களுக்கு, அதுக்கு உண்டான வார்த்தையே உங்களுக்கு மனப்பாடமாயிடும். இது உன்னை
இதை என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, ஊ போட்டு இன்னு போட்டு நை போட்டிருக்காங்க, உன்னை சரியா, ஊ இந்நீடத்தில். இது என்ன சொல்லியிருக்காங்க, ஊ இன்னி இன்னிடத்தில், உன்னிடத்தில், உன்னை உன்னிடத்தில், ஊ நையே, ஊ இன் நை ஏ, ரெண்டு வாட்டி சொல்லிச்சிருக்காங்க பாருங்க நையே. ஸோ நானே சொல்லிடக்கூடாது, நீங்கள் இது படித்து பார்த்து என்ன பண்ணிருக்காங்க, பின்னாடி ஆன்சர் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இந்த வாட்டி உங்களுக்கு நிறையா எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ 18 முடிச்சுருங்க. 19 வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரோக்கு கொடுத்து வேர்டு. இந்த 19 வந்து பார்த்தீங்கன்னா வேர்டு கொடுத்து ஸ்ட்ரோக்கு. ஸோ இதையுமே நீங்கள் 5 times எழுதி பார்க்கலாம் இதுக்கு வர ஸ்ட்ரோக்கு. ஸோ பின்னாடி பார்த்துட்டு அடுத்து பயிற்சி 20 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரா. ஸோ இதை வந்து நீங்கள் எழுதுனீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகும், அது என்னங்கிறத பாருங்கள். அது ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும், அது ஒரு இது மாதிரி ஃபார்ம் ஆகும், அது ஒரு லெட்டர் மாதிரி ஃபார்ம் ஆகும், ஒரு பேரா மாதிரி ஃபார்ம் ஆகும். அது என்னென்னு எழுதுங்க, அதில் என்ன பிழை இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்க போகிறது பயிற்சி 18, 19, 20, 3 கொடுக்குறோம். இந்த வீடியோவில் எனக்கு வேலை கம்மியாக போயிடுச்சு, ஏன்னா இந்த ஒரு பக்கத்தை தான் நான் எடுத்தேன். ஸோ பயிற்சி உங்களுக்கு தான், பயிற்சி 18, 19, 20. இதுக்கெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, ஏன்னா உங்களுக்கு நீங்களே வந்து புரிஞ்சிக்கிட்டு பின்னாடி ஆன்சர் இருக்கிறத பார்த்து உங்களுடைய தப்பை நீங்களே சரி பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு இது வாய்ப்பு. ஒழிய நீங்கள் இதெல்லாம் நான் தனியாக ஒரு கிளாஸ் எடுத்துகிட்ருக்கிறது அப்படிங்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம், அதுக்கு நான் வந்து இப்போ அதை எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகேவா விவேஸ், பயிற்சி 18, 19, 20 உங்களுக்கு திரும்பவும் நான் சொல்கிறேன், புக்குன்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஹார்ட் காப்பி இருக்கிறதுங்கிறது ரொம்பவே முக்கியம்தான், ஏன்னா ஹார்ட் காப்பி சாஃப்ட் காப்பி மாதிரி ஹார்ட் காப்பி மாதிரி சாஃப்ட் காப்பி வராது. அது ஹார்ட் காப்பியை சாஃப்ட் காப்பியாக இருந்தால் கூடமே நிறைய பேர் கையில் எடுத்து ஜெராக்ஸ் போட்டு வச்சு அதை டேபிள் மேலே வச்சு எழுதுனா தான் வசதியாக இருக்கும். ஸோ ஹார்ட் காப்பிக்கு அடுத்து என்னங்கிறத வழி நம்ம பார்ப்போம். புக்கு நம்ம நிறைய பேர் கேட்குறீங்க அப்படின்னா கூட நம்ம வாங்கி கூட கொடுக்கலாம். பட் ஒரே இடத்துக்கு பார்சல் அனுப்புறது ஈஸி, பட் எல்லா ஒவ்வொரு இடங்களுக்கும் பார்சல் பண்ணி அதை பேக் பண்ணி அதுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்து அனுப்புறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அதுக்கு தான் அந்த வேலையை நம்ம செய்கிறதில்ல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, என்னுடைய ஷார்ட்ஹேண்ட் வீடியோ 20 வீடியோ நம்ம இருக்குது பிளேலிஸ்ட்டில், அதில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதில் போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க்கில் எதனா ப்ராப்ளம், அதாவது அந்த PDF டவுன்லோட் ஆகலை இல்லை அப்படின்னா வந்து டெலகிராம் லிங்க்கு வந்து ஒர்க் ஆகலை அப்படி எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணலாம், டோட்டலி நான் ஃப்ரீ தான். ஸோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு மெசேஜ் பண்ண முடியும் என்னால். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ எல்லாமே அப்டேட்டில் இப்போ நான் வச்சுருக்கேன். அதேமாதிரி பிளேலிஸ்ட் இருக்குது, ஸ்டெனோ தமிழ் ஷார்ட் அண்ட் ஃப்ரீ கிளாஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ வந்து புதுசாக வரவங்க அந்த பிளேலிஸ்ட்டில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா 1வது வீடியோவிலேருந்து இது வரையும் நம்ம 18 வீடியோ போட்டிருக்கோம், இந்த வீடியோ 19வது வீடியோ, அந்த வீடியோ வரையும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து கிளாஸ் போகிறதுங்கிறது கொரோனா டைமில் கொஞ்சம் கஷ்டம். ஸோ வீட்டில் உட்காந்துக்கிட்டு அந்த லீவ் டைமை வந்து பயனுள்ள வகையாக கழித்து அதை முடித்து நம்ம வந்து லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு எக்ஸாமுக்கு அந்த லீவை வந்து பயன்படுத்தி ஒரு ஸ்டெடியாக ஒரு விஷயத்துக்கு ரெடியாக இருக்கோங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அதுக்கு நீங்கள் என்னுடைய சேனலை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் எப்போதும் போல் சொல்கிறது தான், கமெண்ட்ஸில் பண்ணலாம், வந்து டெலகிராமில் பண்ணலாம், வாட்ஸ்அப்பில் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ்.